वाव सम सूपर वो किटो फ्लेवर वह जास्तिया वेलकम टू फूड्स एंड मूड्स वलंगुम जेसी डेयरी ना इप्पे एंगे इरुक्केन अप्पडिनना गांधीपुरम किट्ट इरुक्केन अदु एन्ना एन्ना साप्पिड पोरेन अप्पडिन्रदु वंदु पार्क्कलाम वांगा शवर्मा पाकड़े एव्वलो अलगा नार्मला शवर्माना पिटिकादवंगले इरुक्कमाट्टांगा सो अदे मादिरिदान शवर्मा इंगे एप्पडी इरुक्कुम अप्पडिंगरदान इप्पो वंदु सोल्ल पोरोम साप्पिट्टु पार्त्तोम्ना शवर्मा वंदु सम्म टेस्टा इरुक्कु इदु वंदु पेरिय पेरिय शवर्मानु सोल्लिट्टु इंद शवर्माला पार्त्तींगना कैबेज अप्पुरम ओनियन अप्पुरम मयोनीस एल्लामे ऐड पण्णिरुक्कांगा அப்புறம் மெயினா வந்து நமக்கு பிடிச்ச ஐட்டம் சிக்கன் சிக்கன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க சான்ஸ் இல்ல சௌமா வந்து शवर्मा एमेंटा पिपा इत शवर पाती अभी एमें सूपर चिकन स्टफिंग पाती ना कुछ पाता माइनस वो अलग वो कैबेज आनियन चिकन अब चिल्ली प्लेट मेरे पटक इत वो पेरी शवर्मा वो लाइटा स्पाइसिया बट कारमल टेस्ट ना रोम साल साल लेवल सूपर आसम टेस्ट इन आडर पड़ी वो स्पाइसी प्लेट शवर्मा इधर सापे पात्रल पाकोदे वो स्पाइसी ना डिफ्रेंट ना वो चिल्ली फ्लेक्स पटर इो वो डिफ्रेंट टाइप और मैजिक पड़ी स्पाइसी फ्लेक्स ना वो रोमे स्पाइसिया सापे रोम कारम जास्तिया सापे सोसा वो कार नार्मला वो स्पाइसी
வெவ்வாறு கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு மேபி இது வந்து ஸ்பைஸியாக தெரியும். இதுலேயும் பார்த்திங்கன்னா சிக்கன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேபேஜ் எல்லாமே போட்டிருக்காங்க, ஆனியன்லாம் போட்டிருக்காங்க. இந்த மசாலாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களோட பிராண்டோட மசாலா மட்டும்தான் வந்து இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் எந்த மசாலாவும் ஆட் பண்ணுறதில்ல. ஷவர்மா அப்படின்றதோட பிராண்டுக்குன்னு ஒரு செப்பரேட் மசாலா வச்சுருக்காங்க, அந்த மசாலா மட்டும்தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இவங்களோட பிரான்ச்சஸ் எல்லா இடத்துலையும் சேம் டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க. ஈவன் பாட்டிலில் கூட பாருங்கள், அவங்களோட பிராண்ட் நேம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷவர்மா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நார்மலாக வந்து ரோல் ஷவர்மாவில் ஒரே ஒரு குபூஸ் தான் இருக்கும். குபூஸ் அப்படின்றது வந்து அரபிக்கோட பிரெட்டு, இதுதான் அந்த குபூஸ். நார்மலாக பார்த்தீங்கன்னா பிளேட் ஷவர்மாவில் ரெண்டு குபூஸ் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதோட உள்ளே இருந்த ஸ்டஃபிங் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. இதுவே வந்து ரெண்டு பேர் கூட சாப்பிட்லாம், இன்னொரு குபூஸ் வாங்கிட்டால் ரெண்டு பேர் வந்து இதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுவே சாப்பிட்டா நமக்கு டின்னரே முடிச்ச மாதிரி ஆகும், ஏன்னா குவான்டிட்டி வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் அடிஷ்னலாக ஒரு குபூஸ் கூட ஆர்டர் பண்ணிட்டேன். நான் சொன்னதில்ல இதோட குவான்டிட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் ஜாஸ்தியாக இருக்குது, சிக்கனோட குவான்டிட்டி எக்ஸ்ட்ராவே இருக்குது குபூ இந்த ஃபேட் ஷவர்மால. ஸோ நான் அடிஷ்னலாக ஒன் மோர் குபூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். குபூஸ் வச்சு கொஞ்சம் மயோனைஸ் போட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்பைசி பிளேட் ஷவர்மானதுனால ஸ்பைசி செம்மையாக இருக்கும். பெரிபெரிக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்குது. பெரிபெரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரும். இங்கே வந்து வெஜ் கத்தூர் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அதோடையே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சுடு சுடு இருக்குது. இப்போ தான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ வந்து டொமேட்டோ சாஸ் கொடுத்துருக்காங்க. டொமேட்டோ சாஸில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சால்ட் லெவல் கம்மியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வெஜ் கட்லட் எப்படி இருக்குன்னு சாப்பிட பார்த்தோம்னா வெஜ் கட்லட் வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா பிடிக்கவே முடியல. அதே பாருங்கள் இந்த ஆயிலோட அப்படியே வந்து நல்லா ஷைனிங்காக தெரியுது. இப்போ வந்து இதையும் டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஷவர்மா கட்லட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல பாருங்கள். கட்லட்டுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். வெஜ் கட்லட் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நல்லா கொஞ்சம் மேலெல்லாம் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள ஸ்டஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவுமா இருக்குது. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து பொட்டேட்டோ போட்டிருக்காங்க, கேரட் போட்டிருக்காங்க, பீன்ஸ் போட்டிருக்காங்க, பார்த்திங்கன்னா தெரியும். கேரட் பொட்டேட்டோ கேபேஜ் அதுக்கப்புறம் க்ரீன் பீஸ் கூட போட்டிருக்காங்க. காரமாக சாப்பிட்ற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வெஜ் கட்லட் பிடிக்கும். யம்மி, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து ஷவர்மா சாப்பிட்டாச்சு, பிளேட் ஷவர்மா சாப்பிட்டாச்சு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டாச்சு, வெஜ் கட்லட் சாப்பிட்டாச்சு. செம்ம சூப்பராக இருந்தது. எல்லாமே சாப்பிட்டுட்டு எதுவுமே குடிக்காமல் போனால் நல்லா இருக்காது. நார்மலாக நான் லெமன் சோடா தான் குடிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இங்கே வந்து மில்க் ஷேக் கூட இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. கிட்கெட் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணிட்டு சாக்லேட் ஃப்ளேவர்னு சொன்னாங்க. வாங்க குடிச்சு பார்த்துடலாம். மில்க் ஷேக்கோட குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ராவே இருக்குது. மேலே வந்து கிட்கெட் சாக்லேட்டை வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டிருக்காங்க. மில்க் ஷேக் எப்பயுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடணும், அப்போ தான் அதோட டேஸ்ட்டு தெரியும். வாவ், செம்ம சூப்பராக இருந்துருக்கு.
இதில் வந்து கிட்கேட்டோட ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. மில்க்கு அப்புறமா வந்து ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து கிட்கேட் சாக்லேட் வந்து அப்படியே க்ரஷ் பண்ணி போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குது. சுகர் லெவலும் வந்து மீடியமாக இருக்குது. நார்மலாக வந்து சாக்லேட் மில்க் ஷேக்னால் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே சொன்னாங்க நீங்கள் கிட்கேட் மில்க் ஷேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்ததுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா பேஜோட லிங்க் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தென் இட்ஸ் மீ ஜெஸி சைனிங் அவுட். பாய், டேக் கேர்.